அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீரை பருப்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் முளைக்கீரை தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கீரைன்னு வந்து சொல்லலாம் இந்த கீரை நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையே வந்துட்டு இருக்கவே இருக்காது முடியும் நல்லா வந்து அடர்த்தியாக வந்து வளரும் அது மட்டும் இல்லாமல் இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் நாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆணம் செய்கிறதுக்காக நம்ம வந்து பருப்பு வந்து எடுத்திருக்கேன் என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்களும் வந்துட்டு அதே அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் நல்லா பெரிய வெங்காயமாக நான் வந்து எடுத்திருக்கேன் அது கூட சேர்த்து பூண்டு பற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு பூண்டு பற்கள் வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்துட்டு முளைக்கீரை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த கீரையில் அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த கீரை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூளை வளர்ச்சியும் நல்லாவே வந்துட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சட்டியை எடுத்துக்கிறோம் அந்த சட்டியில் மூணு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம் எதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம பருப்பை வந்து வந்து வேக வைக்க போகிறோம் நீங்கள் குக்கரில் வந்து ஈஸியாக பருப்பை வேக வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணாதீங்க ஏன்னா அதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து பாசி பருப்பை முக்கால் வாசி நம்ம சட்டியில் போட்டு ஈஸியாக வேக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியே நம்ம வந்து குக் பண்ணுறோமோ அப்போ தான் அதில் இருக்கற முழு சத்துமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து டைம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து குக்கரில் போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க இப்போ ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக இந்த இடத்துல ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொங்கி வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ வந்து மேலே நல்லா எண்ணெய் ஊற்றுனதுனால முற முறையாக வந்துருச்சு இப்போ வந்து இந்த பருப்பு வேகும் போது பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக நல்லா வந்து இருக்கும் இந்த முறை கட்டி முர கட்டி நான் லாஸ்ட்டாக வந்து அது கொதிச்சு ஃபைனலாக அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முறை எல்லாமே ஃபுல்லாக போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு முறை இருக்காது இப்போ நான் பருப்பு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது வந்து நல்லா மலர்ந்துடுச்சு இந்த மாதிரி மலர்ற வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகும் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம டேரெக்டாக இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் எதையுமே சரி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கவே கிடையாது ஸோ அதனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இது அடுத்து பூண்டு பற்கள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த காரத்துக்காக நம்ம போடுறது தான் ஸோ அதனால் ஒன்றே ஒன்று போட்டுக்கிட்டா போதும் நிறையா வந்து யூஸ் பண்ண வேணாம் ஆனால் மசாலா ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூட சேர்த்து சீரகத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள்னு சொல்லுவாங்க அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தான் மிளகாய் தூள் வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் யூஸ் பண்ண மிளகா தூள் ஸோ கடையில் வாங்குறதுனால நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இதுக்கு வந்து உரப்பு அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம உரப்பு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இதுக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மசாலா வந்து இங்கே வந்துட்டு ஒட்டிக்கும் இப்போ நான் வந்து கல்லூப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கல்லூப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டேன் எதுக்குன்னா நல்லா பருப்பு வந்து வேகணும் ஆல்ரெடி நம்ம மூணு கப் ஒத்தி வேக வச்சுருக்கோம் இன்னும் நல்லா நம்ம வந்துட்டு மற்ற காய்கறிலாம் வேகணும் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்டக்க வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா முட்டை முட்டையாக நல்லா வந்து கொதிச்சு வரும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா வந்துட்டு ஒரு கிளறி கிளரிக்கோங்க ஏன்னா பருப்பில் வந்து தண்ணி வந்து ஆகிட்டே இருக்கும் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கீரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்துட்டு ப பருப்பு கொதிச்சிட்டே இருக்கும்போது நான் வந்து கீரையை வந்து ஆட் பண்ணுறேன் நான் கீரையை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெண்டு துண்டாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து க கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த கீரை வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ நான் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரியே பருப்பு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஆனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து இதாக இருக்கும் இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிடையாது இதே நம்ம வந்து சோரில் வந்து பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் கிச் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே ரைஸில் போட்டு அழகாக பரட்டி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க கீரையும் அவங்களுக்கு வந்து இன்டேக் கிடச்சிரும் இப்போ நான் வந்து மூடி வைக்கிறேன் மூடி வச்சு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஏன்னா கீரை வேகிறதுக்கு அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நல்லா கீரை வந்துட்டு வெந்து வந்துடும் எல்லாமே வந்துடுச்சு ஆல்ரெடி பருப்பு வெந்ததுனால இப்போ இதெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக நீங்க வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி வந்து பண்ணிடலாம் இது வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது நல்லா ஒரு கிளரி கிளறிக்கோங்க ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிச்சிருக்காங்க கூட செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இதுக்கான தாளிப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் வந்துட்டு நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு அதே அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு அரை அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க நான் ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து நான் பாதி நறுக்கி வச்சிருந்தேன் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு ரெண்டு காஞ்சமிழகா வந்து நான் வந்து உடச்சி போட்டிருக்கேன் நீங்களும் வந்துட்டு அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஆணத்தில் வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் இந்த தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆணத்தில் வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான கீரை பருப்பானம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்துட்டு முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை வந்து ரொம்பவே அதிக சத்து உள்ள கீரை ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க